என்னோட ஃபேவரட்டான க்ரீன் ஸ்மூத்தி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸ்பெஷல் லன்ச் இன்றைக்கி எரா பிரியாணி அண்ட் பாயசம். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் டே ஷாப்பிங் போயிருந்தேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஜூஸ் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ் தான் நான் போட போகிறேன். நான் சம்மர் டைமில் வந்து மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டி இந்த ஜூஸ் குடிப்பேன். ஏன்னா வின்டர் டைமில் நான் குடிக்க மாட்டேன். ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி குடிப்பேன் நான். சம்மர்னால் மாதத்தில் ஒரு மூணுன்றது நாலு வாட்டி கூட நான் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம்னா இது எனக்கு ஒத்துக்குச்சின்னு நான் குடிக்கிறேன். இது வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி மீன்ஸ் ட்ரை பண்ணி அது ஒத்துக்குனா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா இல்லை. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் டயட்டிஷியனோ இல்லை வந்து இதுவோ கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து இது எனக்கு ஒத்துக்குச்சின்னு நான் குடிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் க்ரீன் ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். இதில் நம்மளுக்கு என்ன வேணாலும் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து வைட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து போட வேண்டாம். அதுக்கப்புறம் டார்க் கலர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டோம்னா வந்து கலர் மாறிடும், க்ரீனாக வராது, ப்ரௌன் ஆகிடும். இப்போ ஸ்ட்ராபெரி, அதிகமான ஸ்ட்ராபெரியாக ஒன்று போடலாம் இல்லை ரெண்டு போடலாம் ஸ்ட்ராபெரி அப்படி போட்டிங்கன்னா கூட. அதுக்கப்புறம் ப்ளூபெரி எல்லாம் கூட கொஞ்சம் தான் போடணும், நிறைய போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், க்ரீனாக வராது. நான் பனானா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஒரு ரெண்டு கிவி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மொத்தம் நான் வந்து நாலு பேருக்கு பண்ணுறேன். ஒரு அவகோடா சேர்த்துக்கிறேன். அவகோடா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அவகோடா வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து பட்டர் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்தி, அது குட். ஆக்சுவலி இது இந்தியாலேயே இருக்குது, கொட்டை எப்படி தான் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலும் வந்துடும், இல்லை ஸ்பூன் வச்சு இப்படி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி கட்டும் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆளுக்குன்னா நான் ஒரு அரை அவக்கொடை போடுவேன். இப்போ நான் வந்து நாலு பேருக்கு பண்ணுறதால வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் பிடி வந்து இது சேர்க்குறேன், கீரை. என்னோடய கையில் கையளவு தான் சேர்க்குறேன் நான். அரைச்சிடலாம். அரைக்கும் போது நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து நான் போல் பண்ணல, ஸ்மூத்தி போல் பண்ணல, கிளாஸில் தான் ஊற்றி குடிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதால் வந்து நான் அரைக்கும் போதே இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக நான் வந்து சியா சேர்த்துருவேன். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஆல்மண்ட் மில்க்கு. ஆல்மண்ட் மில்க் இருந்தால் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கோகனட் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். நார்மல் மில்க் பிடிச்சவங்க நார்மல் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆல்மண்ட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். கோகனட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பம்ப்கின் சீடை. இன்றைக்கி நான் எரா பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எரா ஊற வைக்கிறேன். பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். நான் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் ஊறினா போதும். இந்த எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, பிரியாணி இலை எல்லாத்தையும் நான் சேர்த்துடுறேன். இப்போது அது
அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு கொஞ்சோண்டு நான் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு கொஞ்சம் வதக்குவோம், ஏன்னா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி போட்ட பிறகு நான் வந்து ஒரு புடி வந்து கைப்பிடி புதினா போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்குவோம், வதங்கி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். நான் ஆல்ரெடி எறா ஊற வைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள். நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி போடலை, அதை வந்து நான் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன். ஏன்னா கட் பண்ணோம்னா காரம் இறங்கும், அதால் அப்புறம் ரொம்ப காரமாயிடும். நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்ச இறாவை வந்து நான் இதில் போட்டுடுறேன். இறாவை போட்ட பிறகு நான் கிளறி விடுறேன். கிளறி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும், அது நல்லா வெந்துருச்சு. இறா வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 10% வெந்தால் போதும். இறாலையும் வந்து பார்த்திங்கன்னா வேகும் போது தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கணும், கூட்டிக்கணும். அதால் நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது 1/2 கப் அரிசி, அதால் 1/2 கப்புனால் 3 கப்பு தண்ணி விடணும். ஆனால் வந்து நான் 2.5 கப்பு தான் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இறா வேகும் போது ஆல்ரெடி நான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். கொதித்த பிறகு நம்ம அரிசி போட்டுடலாம். நான் இன்னொரு அடுப்பில் வந்து பாயசம் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் டன்னு பாயசம், அவல் பாயசம் தான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு சர்க்கரை நான் போடுறேன். நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நம்ம வேணும்னா வெள்ளை சர்க்கரையும் உப்பு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். ஏலக்காய் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து குங்குமப்பூ. கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ அந்த அரிசி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்மதி. நான் பார்த்திங்களா ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும், ஆனால் நான் 1 hour ஊற வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். இது மேலே நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததை நான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அடியே பிடிச்சிருக்காது. ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததை நான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அடியே பிடிச்சிருக்காது. பிரியாணி ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து அவல் பாயாசம். இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான். லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதால் நானும் பசங்க எல்லாம் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்க மாலுக்கு தான் போயிட்டுருக்கேன் நான். பர்த்டே கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் வாங்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் மேசிஸ்க்கு தான் போனேன் ஃபஸ்ட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஃபாதர்ஸ் டேக்காக டீல் போட்டிருந்தாங்க, 25% வந்து டீல் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் சன்கிளாஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் நான். சன்கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போதும் சன்கிளாஸ் வந்து மேசிஸில் வாங்குறது. நல்லாயிருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம சொன்னோம்னா உடனே வந்து மாற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி லாஸ்ட் டைம் வாங்கும் போது ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு வேறு கண்ணாடி. சார்ஜே பண்ணல அதுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி நான் ஃபுல்லாகவே புதுசாக வாங்கிறதுக்காகவே போயிருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி பழசு வந்து இந்த மெட்டல் வந்து உடஞ்சிருந்தது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது பழைய கண்ணாடி. இந்த பழைய கண்ணாடியில் வந்து இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சோண்டு உடஞ்சிருக்கும். பிளாஸ்டிக் உடஞ்சி வருது. ஏன் உடஞ்சி வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் அதால் நானும் கேட்டேன், புது கண்ணாடியும் இதே மாதிரி ஆகிடுமான்னு கேட்டேன். அப்போ அவங்க இந்த பழைய கண்ணாடியை பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இதை வந்து நான் எங்களுக்கே வந்து சேல் பண்ணிடக்கூடாது, நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் இங்கே தானே வாங்கியிருக்கீங்க, அதால் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து கொடுத்துட்றேன். நான் வந்து $265 வாங்கியிருந்தேன். அதில் பாதி காசு நாங்கள் கொடுத்துட்றோம், மேல் கொண்டு நீங்கள் போட்டு புது கண்ணாடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நான் நியூ, இது வந்து டிஸ்பிளே பீஸாக இருந்தது, நான் வந்து புதுசாக கேட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட சர்ச் பண்ணி பார்த்தாங்க, இல்லைன்ட்டாங்க. புதுசு இல்லைன்னு சொன்னோன்னே நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. வீட்டுக்கே வந்துடும்னாங்க. சரி, ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான். சன்கிளாஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸ் தான் நான் வாங்கினது. இந்த இடம் தான் உடஞ்சி போயிருந்தது. இந்த சைடில் கொஞ்சம் உடஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் அடுத்த சைட்லேயும் இங்கே கொஞ்சம் உடஞ்சிருந்தது. நான் டின்னர் முடிச்சுட்டு வெளியே வாக்கிங் வந்துட்டேன். அங்கே பாருங்கள், ஒரு முயல் ஒன்று இருக்குது. எங்கள் முயல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து
வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபீட் பண்ணக்கூடாது நம்ம. என்னோடய இன்னொரு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மானெல்லாம் வரும் என்ட்ரன்ஸ்லேயே, ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம் போவோம் மானெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.